ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி நம்மளோட சிபியூவை டிவியில் கனெக்ட் பண்ணுறது. சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி சிபியூல இருந்து டிவி கனெக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பவர் கேபிள். பவர் கேபிளை நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது சிபியூல இருந்து நம்ம டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு, என்னோட சிபியூல வெறும் விஜே கேபிள் தான் இருக்குது, டிவியில் வெறும் எஸ்டிஎம்ஏ கேபிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் விஜேலேருந்து எஸ்டிஎம்ஏ கன்வெர்ட் பண்ணும் போது இது ரெண்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதோட பவர் கேபிளும். இதோட அமேசான் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அமேசானில் தெரியுவாங்க இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பெண்ணை இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த விஜே கேபிளில் சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸ் கேபிளை எடுத்து க்ரீன் கலர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுங்க. ப்ளக்கு இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்டிஎம்ஐ கேபிளை இந்த சாக்கெட்டுக்குள்ளே ப்ளக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சாக்கெட்டை டிவியில் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சிபியோட ஆக்சசரிஸான கீபோர்டையும் மவுஸையும் கனெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த சிபியை வச்சுருங்க. எஸ்டிஎம்ஐ கேபிளை டிவியில் ப்ளக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பவர் பிளக்கு சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணுங்க. மறக்காமல் சிபியூவோட பவர் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. இப்போ சிபியூவோட ஸ்க்ரீன் டிவியில் ப்ளே ஆகிற ஆரம்பிச்சிருச்சு. சிம்பிள் ஈஸி மெத்தட்டு நம்ம சிபியூலேருந்து நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை போடுறேன். ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ்ஸை நம்ம எப்படி பூட் பண்ணுறது அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவை போடுறேன்.